என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி கடவுள் ஜன்னு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. புரட்சி தலைவர் முன்னேற்ற தொழிற்சங்கம் சார்பில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கற்பாநிதி அணையில் பாத்தியப்பட்ட விவசாய நிலங்கள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பில் உள்ளன. இந்த கற்பாநிதி அணையை பல ஆண்டுகளாக தூர்வாறு செய்யாமல் மழைக்காலங்களில் அதிக நீர்வரத்து போக்குவரத்து வெளியில் சென்று கடலில் கலக்கிறது. ஆகவே மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய அந்த நீரினை சேகரித்திட அணையினுடைய கொள்ளளவுக்கு கீழ்ப்பகுதியில் கிட்டத்தட்ட 25 அடி கீழ்ப்பகுதியிலே தூர்வார் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஆக இந்த 25 அடி தூர்வார் செய்தால் கிட்டத்தட்ட 700,000 லிட்டர் தண்ணீர் சேகரிக்கின்ற போது இப்பகுதியில் கூடிய விவசாய மக்களுக்கு மழைக்காலங்களிலே நீர் அதிக சேமிக்கின்ற போது 2 போகம் நெல் விளையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சி மற்றும் கிராமங்களில் அனைத்து பகுதிக்கும் நல்ல குடிதண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கோடை காலங்களிலும் நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், தங்கள் சுரை சார்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை நீங்கள் அனுப்பி, மாநில திட்டக்குழு மாவட்ட திட்டக்குழு அதிகாரிகளை அனுப்பி திட்ட மதிப்பீடு செய்து கற்பாநிதி அணையை 25 அடி நீங்கள் தூர்வார் செய்து விவசாயி மற்றும் அனைத்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு கற்பாநிதி அணையை தூர்வார் செய்த அனுமதி கொடுங்கள், இல்லை என்று சொன்னால் அனைத்து மக்களையும் திரட்டி மக்கள் கற்பாநிதி அணையை தூர்வார் செய்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். ஆகவே முதல்கட்டமாக அரசு இந்த பணியை எடுத்து செய்தால் மக்களுக்கு பேருதவியாக இருக்கும். ஆகவே இந்த கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இத்துறை சார்ந்த அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய புரட்சி தலைவர் முன்னேற்ற தொழிற்சங்கத்தின் சார்பில் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். வருகின்ற 2021 நடைபெறுகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நான் சுயேட்சை வேட்பாளராக மக்களின் பேராதரவோடு களப்பணியாற்ற இருக்கிறேன். நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறச் செய்த தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக கற்பாநிதி அணையை 25 அடி தூர்வார் செய்து ஏழை விவசாய பொதுமக்கள் அனைத்து பொதுமக்களுக்கும் குடிநீரும் விவசாய உற்பத்தி தேவையான நீராதாரத்தையும் உறுதியாக பெற்றுத் தருவேன் என்பதை உறுதி கூறி எனது அருமை வாக்காள பெருங்குடி மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.